குட் மார்னிங் கர்னல் பிரியதோ, நான் ப்ரொஃபசர். இப்போ உங்க உடம்பு பரவாயில்லையா? எப்படி இருக்கீங்க ப்ரொஃபசர்? ஐம் சாரி, நீங்க உங்க டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல இருந்து பாதியிலே வர வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். உங்களால எந்த ப்ராப்ளம் இல்லையா ப்ரொஃபசர்? கர்னல், எனக்கு ஒரு டவுட். நான் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இப்போ இந்த ஆபரேஷனை லீட் பண்றது நீங்களா இல்ல தமாயோவா? நான் கர்னல் தமாயோ பேசுறேன். இந்த ஆபரேஷன் இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கு. வெரி நைஸ் டு மீட் யூ கர்னல் தமாயோ. எப்பவும் நாம தான் அவங்களுக்கு கால் பண்ணணும், அவங்க பண்ணக்கூடாது. நாம எவ்வளவு தடவை கால் பண்ணாலும் அவங்களால நம்மளை திரும்ப ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? என்ன டைம் டிராவல் பண்ணி நாம பின்னாடி போக போறோம். 5 வருஷத்துக்கு வச்சிருந்தேன், ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ண வேண்டி இருந்தது. செகண்ட் ஜெனரேஷன் செல்போன்ஸ், இதில் இன்டர்நெட் கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே GPS கிடையாது. இதை வச்சு நாம கால் மட்டும்தான் பண்ணுவோம், அதுவும் ஒரே ஒரு கால் தான், அதுக்கு மேலே இல்லை. அந்த கால் நாம பண்ண போறது மார்சலாவுக்கு. நம்ம ஆளு வாயை திறக்க மாட்டார் போல. என்னால பேச முடியும். நம்ம கிட்ட எல்லாம் இல்லை, அவர் கையில் வச்சிருக்க எலி கூட மட்டும் தான் பேசுவார். இவ்வளவு எலின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? இவ பேரு சோஃபியா. மார்சலா கிட்ட 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன்னுல என் காலை ரிசீவ் பண்ணுவாரு, இந்த 2வதுல இருந்து அதோட மெமரியில் இருக்கிற ஒரே நம்பருக்கு கால் போகும். கர்னல் பிரியதோவுக்கு இந்த 2 போனும் தான் நம்மளோட ஃபயர் வாலா இருக்கும். ரொம்ப பேசிக் தான், பழைய டெக்னாலஜி தான், ஆனா எஃபெக்டிவ். கால் பண்ண யூஸ் பண்ற இந்த போனை அந்த மொமெண்ட்லயே போலீஸால லொகேட் பண்ணிட முடியும். ஆனா அதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒரே பாக்ஸ்ல ஒட்டி இருக்கிற 2 செல்போன்ஸ் கண்டினியூஸா மூவிங்ல இருக்கும் போது அதை எந்த டெக்னாலஜியாலையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. அதோட GPS இல்லாம, இன்டர்நெட் இல்லாம, அந்த கால் போகும்போது கனெக்ட் ஆகிற ரிப்பீட்டரை மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த ரிப்பீட்டர் இங்க மேட்ரிட்ல தான் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆனால் அதை வச்சு அவங்களால எதுவும் பிடுங்க முடியாது. எதுவும் நாம இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதனால ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா?